சினி மீடியாஸ் சூப்பர் ஸ்டார்ஸ் சூப்பர் ஸ்டார்ஸ். நாம பாடுற பாட்டு நமக்கு மனநிறைவு கொடுக்கணும். எந்த மொழியில பாடினாலும் அந்த மொழி பத்தின கிளாரிட்டி நமக்கு கட்டாயம் இருக்கணும். என்னோட ஃபீல்டுல எனக்கு கிடைச்ச எல்லா பாடல்களுமே சிறப்பான பாடல்கள் தான். எங்க அம்மா இறக்கக்கூடிய தருவாயில சொன்ன விஷயம் இதுதான். ஏஎம் ராஜா மேல எனக்கு ஏகப்பட்ட மரியாதை இருக்கு. ஜெமினிக்கு மட்டும் 17 வருஷம் தொடர்ந்து என்னுடைய குரல்ல அவருக்காக பாடியிருக்கேன். என் கூட பாடின அத்தனை சிங்கர்ஸ்மே என்னுடைய ரோல் மாடல்ஸ் தான். எல்லாருடைய குரலுமே என்னுடைய ஃபேவரட் குரல் தான். இப்படி நம்மளுடைய பிபிஎஸ் அவர்கள் ஒரு த்ரோபேக் இன்டர்வியூல சொல்லிருக்கக்கூடிய பல விஷயங்கள், அவர் பாடி நம்மளுடைய நெஞ்செல்லாம் நிறைய வச்ச ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஹிட்டான பல பாடல்கள், இதெல்லாம் பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். காலங்களில் அவள் இந்த மன்றத்தில் ஓடி வரும் கண்ணாலே பேசி பேசி கொள்ளாதே. இப்படி காலத்தால அழிக்க முடியாத நம்முடைய காதுகளுக்கு எப்பவுமே இனிமையை மட்டுமே தரக்கூடியது இவருடைய தேன் குரல். புதுசு புதுசா எத்தனையோ பாடகர்கள் வந்தாலும் இவருடைய பாடல்களுக்கு இருக்கக்கூடிய மவுசு இப்பவும் குறையலன்னுதான் சொல்லணும். ஏன்னா இவருடைய குரல் நம்மளை இப்பவும் கூட மகிழ்விச்சிட்டு இருக்கு. நமக்கே இவருடைய குரல் இவ்வளவு இனிமையா தெரியுதே, நம்மளுடைய தாத்தா பாட்டிலாம் எவ்வளவு ரசிச்சிருப்பாங்க, அந்த அளவுக்கு இவருடைய குரல் அவ்வளவு இனிமையா இருக்கும். சோகமான பாடல்னா அந்த சோகம் இவருடைய குரல்ல அப்படியே இருக்கும். அதே மாதிரி ஒரு காதல் பாட்டு பாடும்போது ஹீரோ கொஞ்சம் கம்மியா நடிச்சிருந்தா கூட இவருடைய குரல் அந்த காதல ரெட்டி பாக்கிருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். 1930 செப்டம்பர் 22 ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய காக்கிநாடாவிலதான் இவர் பிறந்திருக்காரு. இவங்க அம்மா பேரு சேஷகிரி அம்மாள். இவங்களும் ஒரு சிறந்த பாடகி. ஒரு குடும்பத்துல எப்படி இருந்திருக்காங்க பாருங்க. நம்ம ஸ்ரீனிவாச ஐயா அவர்களுக்கு பாடுறதுனா ரொம்ப பிடிக்கும், மியூசிக்ல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட். ஆனா அவங்க அப்பா இந்த விஷயம் கேள்விப்பட்டு செம்ம கடுப்பாயிட்டாரா. என்ன எப்ப பார்த்தாலும் பாட்டு பாட்டுன்னு இருக்கிற இவர படிப்புல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வச்சிருந்திருக்காரு. காரணம், இவர் இசைத்துறைக்கு போனார்னா அந்த அளவுக்கு சோபிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஜாதகத்துல சொல்லியிருந்தாங்களா. ஆனா இதுக்கு அப்படியே ஆப்போசிட் அவங்களுடைய அம்மா. அவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னோட பையனை பாட வச்சு கேட்டுக்கிட்டே இருப்பாங்களா, அந்த அளவுக்கு ரெண்டு பேருமே இசை பிரியர்களா இருந்திருக்காங்க. இவர சட்ட கல்லூரியில சேர்த்து நீ சட்டம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டுட்டு போய் விட்டுட்டாங்க. அப்பவும் இந்த தீராத இசை காதல் இவரை துரத்திக்கிட்டே இருந்திருக்கு. வீட்டுல ஃப்ரீயா இருக்கிற சமயத்துலலாம் ரேடியோ போட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாரா. அதுவும் ஹிந்தி பாடகரான முகமது ரஃபியோட குரல்லாம் இவருக்கு கொல்ல பிரியமா. ஒரு பக்கம் இவரை தன்னுடைய குருவா ஏத்துக்கிட்டாரு. ஆனா அதே மாதிரி தன்னுடைய மாமா கிடம்பி கிருஷ்ணசாமியுடைய பல நாடகங்களுக்கு இவர் பாடல்களை பாடுவாரா. இப்படிதான் இவர் முதல் முறையா பாட ஆரம்பிக்கிறாரு. இவருடைய பாடும் திறமை கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்குது. அந்த வகையில நம்ம பிபிஎஸ் அவர்கள் ஹிந்தியில தான் முதல் முறையா பாட ஆரம்பிக்கிறாங்க. இவருடைய குரல்ல மயங்கி எஸ் வாசன் எப்படியாவது இவரை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தயாரிச்சிட்டு இருந்த மிஸ்டர் பாரத் அப்படிங்கிற படத்துல இவருக்கு பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கறாங்க. அந்த சமயத்துல ஃபேமஸா இருந்த முன்னணி பின்னணி பாடகியான கீதா தத்தோட சேர்ந்து பாடுறதுக்கான வாய்ப்பு இவருக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி தமிழ்ல இவரு ஜாதகம் அப்படிங்கிற படத்துல பாடியிருக்காரு. இவர் பாடின அதே சமயம் இந்த படம் 3 மொழிகள்ல ரிலீஸ் ஆயிருக்கு. 3 மொழிகள்லயும் இவரே தான் பாடியிருக்காரு. குறிப்பா தமிழ்ல ஜெமினி கணேசன் அவர்களுக்கு 17 வருஷம் இவர் தான் பாடியிருக்காரு. யார் 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 அவர் யாரோ, மயக்கமா கலக்கமா, காலங்களில் அவள் வசந்தம், இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே, இப்படி ஏகப்பட்ட பாடல்கள். 17 வருஷம்னா கொஞ்ச நெஞ்ச பாட்டா பாடியிருப்பாரு. இப்படி ஏகப்பட்ட பாடல்கள் பாடியிருக்காரு. என்னோட மனசு கொள்ளையடிச்ச லதாஜி, ரஃபி, மன்னாடே, முகேஷ், இப்படி பல குரல்கள் என்னை அடிமையாக்குச்சு. அந்த அத்தனை குரலுமே, அது மட்டும் இல்லாம தமிழ்ல நான் யார் கூட எல்லாம் சேர்ந்து பாடுறனோ அவங்க எல்லாருமே என்னுடைய இன்ஸ்பிரேஷன் தான். ஏதாவது ஒரு விஷயம் அவங்க கிட்ட இருந்து கத்துக்கலாம். டி ஆர் மகாலிங்கம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அந்த காலத்துல ரெக்கார்டிங் ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். புல் ஆர்கெஸ்ட்ராவோட லேடிஸ் பாடுறாங்கன்னா அவங்களோட பாட் முடிஞ்சதுக்கு அப்புறமா நாங்க பாடினோம். இந்த மாதிரி ரோஜா மலரே ராஜகுமாரி ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கும் போது அவங்க ஒரு சின்ன சங்கதி போட்டாங்கன்னா அது டபுள் மடங்கு சங்கதி போடுற மாதிரி நான் பாடிடுவேன். இதுக்கான வாய்ப்பெல்லாம் அப்ப கிடைச்சிச்சு. சோ போட்டி போட்டு பாடுவோம். ரெக்கார்டிங் முடிஞ்சு வெளியில வரும்போது பிரமாதமா பாடிட்டீங்களே அப்படின்னு மனசார பாராட்டினாங்களா சுஷிலாமா பிபிஎஸ். அதே மாதிரி மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா, நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், இப்படி கண்ணதாசனுடைய தத்துவ வரிகள் இவருடைய குரல்ல பாடல்களா ஒழிக்க அது ஒரு பெரிய மேஜிக்கா வெளிப்பட்டுச்சு. பொதுவா எல்லா காலத்திலயுமே எல்லாருமே ரசிக்கக்கூடிய பாடல்கள் ஒரு சில இருக்கு. அதுல பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தாய், இந்த பாட்டு, பால் வண்ணம் பருவம் கண்டு, பொன் என்பேன், சித்திரமே நெல்லடி, மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும், இப்படி ஏகப்பட்ட பாடல்களுக்கு பல ஜென்மங்களை கொடுத்த குரல் நம்ம பிபிஎஸ் உடைய குரல் தான். இசையில மிகுந்த ஆர்வம், தான் நினைச்ச மாதிரியே பையனும் ஒரு சிறந்த பாடகன் ஆயிட்டான் இப்படிங்கிற ஒரு பூரிப்புல பிபிஎஸ் அவர்களுடைய அம்மா சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? சப்போஸ் நாளைக்கு நான் இறந்து போயிட்டேனா, என்னுடைய டெட் பாடி முன்னாடி நின்னு எந்த ஒரு காரியமும் நீ எனக்கு செய்ய வேண்டாம்,
ஜஸ்ட் நீ ஒரு ஆத்மார்த்தமான பாடல பாடு, அதுவே எனக்கு போதும். காக்கா ரூபத்துல வந்து அதை கேட்டுட்டு நிச்சயமா மனம் குளிர்ந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொன்னாங்களா. அந்த ஒரு தாய்ப்பாசத்துக்கு ஈடு இணையே கிடையாது. எங்க அம்மாவை இப்ப நினைச்ச கூட அவங்க சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டு கேட்டு எனக்கு இப்பவும் கண்ணுல தண்ணி வரும் அப்படின்னு பிபிஎஸ் ஒரு த்ரோபேக் இன்டர்வியூல சொல்லியிருந்திருக்காரு. இவருக்கு 8 மொழிகள் தெரியும். 8 மொழிகள்ல லட்சக்கணக்கான பாடல்களையும் எழுதியிருக்காரு. 2004 இது என்ன மாற்றம் அப்படிங்கிற பாட்டை 7G Rainbow காலனிக்காக பாடியிருந்தாரு. அண்ட் தமிழ்ல இவரு கடைசியா பாடின பாட்டு செல்வராகவன் டைரக்ஷன்ல 2010 வெளியான 1001 படத்துக்காக தான் இவர் தன்னுடைய கடைசி பாடலை பாடியிருக்காரு. என்னதான் தா பாடுறதை நிறுத்தினாலும் பல இசை கச்சேரிகளுக்கும் பல இசை நிகழ்ச்சிகளுக்கும் நடுவராவும் போயிருந்திருக்காரு. இவருடைய குரல் ரொம்ப ரொம்ப யூனிக்கான குரல். இவரை பத்தி இவருடைய மகன் என்ன சொல்லியிருந்தார்னா, நாங்க என்ன கிளாஸ் படிக்கிறோம்னு தெரியாது, யாராவது வந்து எங்களை பார்க்க வந்திருந்தாங்கன்னா அந்த சமயம் அப்பா வீட்டுல இருந்தாங்கன்னா என்னை கூப்பிட்டு நீ என்னப்பா படிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இதெல்லாம் நாங்க அப்பெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டோம், ஏன்னா அப்பா அவ்வளவு பிஸியா பாடிட்டு இருந்தாரு. எனக்கு ஒரு முக்கியமான சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. MSV அவர்கள் ஒரு பாட்டுக்காக அப்பாவை அணுகினப்போ அப்பாவுக்கு பயங்கரமான ஜுரம். 1 மாசத்துக்கு அப்பானால எந்திரிக்கவே முடியல. ப்ரொடியூசர் ஒரு பக்கம் புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா ப்ரொடியூசர் கிட்ட MSV ரொம்ப கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாராம், இந்த பாட்டு நான் ஸ்ரீனிவாசன் அண்ணனுக்காகவே நான் போட்டிருக்கேன், அவரை தவிர வேற யாரையுமே நான் பாட வைக்க மாட்டேன், நீங்க வெயிட் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு MSV கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாராம். உடல்நிலை சரியாகி திரும்பவும் பாட வராரு. அப்போ அந்த ரெக்கார்டிங்க பாக்குறதுக்காக ப்ரொடியூசர் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. பிபிஎஸ் அவர்கள் பாட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பாடிட்டு இருக்க செகண்ட் சரணம் பாடும் போது அந்த ப்ரொடியூசர் அவரையே அறியாம சபாஷ் அப்படின்னு சொன்னாரா. அந்த ஒரு பாட்டு தான் துள்ளி திரிந்த பெண் ஒன்று. சினிமா பாடல்கள் மட்டும் இல்லாம பக்தி பாடல்களும் ஏகப்பட்டது பாடியிருக்காரு. மென்மையான குரலால இன்னமும் நம்மள ஆட்சி செஞ்சிட்டு இருக்காரு நம்மளுடைய பிபிஎஸ் அவர்கள். இப்போ நீங்க சொல்லுங்க, அவருடைய குரல்ல உங்களுடைய மனச கசக்கி பிழிஞ்சது எந்த பாட்டு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க.